ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 17 தமிழும் சரஸ்வதியும் சீரியலேனா செஞ்சொலி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நடேசன் வந்து கோதைக்கிட்ட சொல்கிறாருல இந்த மாதிரி, அந்த பொண்ணுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லையோன்னு எனக்கு தோணுதுமா, அவங்க பக்கம் நியாயத்தையும் நம்ம ஒரு வாட்டி கேட்டிருக்கணுமோன்னு எனக்கு தோணுது, அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது அப்படின்னோடனே இது எல்லாத்தையுமே ஜெயந்தி வந்து அங்கே ஓரமாக நின்று கேட்குறாங்க. இப்போ கோதை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, அவங்க வந்து செஞ்ச தப்புனால குச்ச உணர்ச்சியால் மட்டும்தான் அவன் அந்த மாதிரி பேசுகிறாளே தவிர நம்ம மேலே இருக்கிற பாசத்தினாலலாம் இல்லை, மறுபடியும் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நடேசன் கேட்குறாரு, சேர்மனை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு. இப்போ இருக்கிற குழப்பத்தில் யாரையும் சேர்மன் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், இந்த மாதிரி நம்மளை பையன்தான் கைவிட்டுட்டு போயிட்டான், சேர்மன் போஸ்ட்டாவது நல்ல ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும், அப்போ தான் அந்த திருப்தினாச்சும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இப்போ ஜெயந்தி ரூம்குள்ளே ஓடி போய் அர்ஜுன் கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னோடனே அர்ஜுன் என்ன நினைக்கிறான்னா, சீக்கிரமாக சேர்மன் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆளை வச்சே ஆகணும், நம்ம வந்து அந்த போஸ்ட்டுக்கு எடுத்தே ஆகணும், ஏன்னா நடேசன் வந்து இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறனால கோதையை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ வந்து லீகல் அட்வைஸர் இருக்கார்ல கம்பெனிக்கு, அவர்கிட்ட போய் பேசணுன்னொடனே அவர் கோதையோட ஆளாதனடா இருப்பாங்கன்னொடனே எல்லா இடத்துலையும் பணம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே நாங்கள்னா தமிழும் நமச்சியும் போய் ஒரு ஃபேக்ட்ரி பார்க்குறாங்க, அதில் ஒரு லைட் மிஷின் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அவங்க வந்து காசு கூட சொல்கிறாங்க, அப்போ தமிழ் என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் பண்ணி எவ்வளோ உழைச்சி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்க கம்பெனின்னு எனக்கு தெரியும், ஊரில் எல்லோரும் என்னென்ன பேசலாம் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால நான் உன்னை நம்புகிறேன், உனக்காக கம்மி பண்ணி 50 லட்சத்துக்கு நான் தரேன், அதை விட கம்மி பண்ணுனா எனக்கு லாபம் இல்லைன்னொடனே அப்போ தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு ஒரு அட்வான்ஸ் தரேன், மீதி காசை கண்டிப்பாக ஒரு வாரத்தில் தந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அர்ஜுன் எப்போ மாதிரி பிளான் பண்ணி அந்த ஸ்கிராப் வித்ததெல்லாம் அக்கௌண்ட்டில் ஏற்றிட்டு அதை கார்த்திக் கிட்டே கேட்குறாரு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, யார்கிட்ட கேட்டு ஸ்கிராப்பெல்லாம் நீ விற்ற அப்படின்னு. அப்போனே நடேசனும் கோதை என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாகவே இருந்தாலும் எதுனாலும் எங்கள் கிட்டே கேட்டுட்டு செய்யணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகினி வர சப்போர்ட்டுக்கு வராங்க. அப்புறமா லீகல் அட்வைசர் வந்து சேர்மன் பற்றி கேட்குறாரு. அப்போ கோதை வந்து அது கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போதும் ராகினி, ஏற்கனவே 2-3 நாள் ஆயிடுச்சுலாமா, இன்னும் நாள் கடத்துறீங்கன்னொடனே கொஞ்சம் பொறுமையாக இருமா, எல்லாமே இது பண்ணி தான் பேச முடியும். இப்போ வசுக்கு அர்ஜுன் மேலே ஸ்ட்ராங்காக சந்தேகம் வருது. இப்போ வசு வந்து சரஸுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, அப்போ சரஸ் வந்து என் நகையெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா தமிழும் சரஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா 50 லட்சரூபா கொடுக்கணும்ல, அதில் அவங்களோட 25 பவுன் நகையில் ஒரு 5 பவுன் வச்சுட்டு மீதியை வந்து நம்ம அடகு வச்சுனாச்சும் காசு ரெடி பண்ணலாம், மீதியே நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வசு வந்து நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சரஸ் வந்து அவங்களுக்காக குழம்புலாம் வச்சு கொடுக்கும்போது அர்ஜுனை பற்றின எல்லா டீட்டெயிலையும் சரஸ் வந்து வசுக்கிட்ட சொன்னோடனே அவனை பார்க்க எனக்கு அப்படி தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது, அவனை சேர்மனாகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கிராப் வித்தப்போ அந்த அதை வச்சு தானே லஞ்ச காசு கொடுத்தாரு, அந்த டீட்டெயில் மட்டும் நமச்சிட்ட வாங்கி அதை எப்படின்னாச்சும் அத்தைக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.